Ya venía. Ah. Cámara hanger. அதே குறிச்சு பண்ணலாம், ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். கம்ப்யூட்டர் சைடுல இருக்கு வேண்டாம், முடியும். கேமரா தெரியணும் இப்படி இருக்கு சைட்ல. ஒரு கால மட்டும் எடுத்து மடக்கி அங்க காட்டு, எங்க பாக்குறீங்க? இங்க பாரு, இங்க இந்த காலு, மற்ற காலை வந்து இந்த காலை காட்டு, மற்ற காலை மேல தூப்பி நேர இட வந்து மார்போட ஒட்டி இங்கே முகம், மார்போட ஒட்டி கால், முகமாய் முழங்காலோட ஒட்ட முடிந்தா சரி, இல்ல தலையை கிழைய வைங்க, தலை கிழைய வைங்க, இல்ல இப்படி தூக்கி முழங்காலோட ஒட்டி, ஒரு கால் வலது கால் அடுத்து இடது கால் முடிச்சுட்டு ரெண்டு காலும் சேர்த்து இது ஒண்ணு. இதுல ரோலிங் பண்ணணும், தஞ்சாவூர் பொம்மை மாதிரி. நான் இங்க இடம் இல்லை. அடுத்தது இப்படி படுத்துட்டு காலை மடக்கி அதுல சைட்ல ரெண்டு காலையும் அப்படி கீழே போடணும் தரையில, இது பக்கம் பார்க்கணும். ரைட் சைடு காலை போட்டா இந்த வயிற்ற முறுக்கணும், அந்த பக்கம் இடது கை, இடது பக்கம் கால் ரெண்டையும் போட்டு இங்க இங்க கவனி வரீங்க. தோல் தோல் வந்து பூமியில பதிந்திருக்கணும், ரெண்டு தோளும் நேர. அதுல ஒரு அரை நிமிஷம் நம்மளால அதுல உட்கார முடியும், அவ்வளவுதான். சிம்பிள் சிம்பிள் இருக்கிறதுலயே சிம்பிளஸ்ட். இது கொஞ்சம் கஷ்டமான வெரைட்டி இருக்கு, வேரியேஷன் வேரியன்ட், கொரோனா வேரியன்ட் மாதிரி. ஜட்டர பரிவர்த்தன ஆசனம். ஜட்டர அப்படிங்கிறது இந்த நம்முடைய வயிற்று பகுதி, பரிவர்த்தனம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாற்றுதல், அவ்வளவுதான். இது மட்டுமே, இந்த ரெண்டே ரெண்டு ஆசனம். காலை நல்ல இருக்க கட்டி, இருக்க கட்டி ஒரு காலை மட்டும் நல்ல இப்படி இருக்க கட்டி, மற்ற காலு ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும். முடிந்தால் அதை சுத்தணும், கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும் சுத்தும்போது. அடுத்தது ரெண்டு காலையும் அப்படி கட்டி ரோல் பண்ணணும், தஞ்சாவூர் பொம்மை மாதிரி. அப்படி முதுகு மேலே, முதுகுடைய முதுகு தண்டில் ரோல் பண்ணணும்.
கட்டில் ராக் ராக் பண்ற மாதிரி. அடுத்தது அதே போல காலை ரெண்டையும் இப்படி வச்சு மடக்கி அதை எதிர்பக்கம் பார்த்தபடி இந்த ரெண்டு காலையும் தரையில வைக்கணும். நம்ம ஒரு வகையில அதை வந்து நம்முடைய காலான் அதை ட்விஸ்ட் பண்றோம். அது மலை வெளியேற்றுறதுல உபயோகமா இருக்கும். ஆனா கூட இதெல்லாம் விட பெட்டர் வந்து நடக்கிறது, நடைய குறையாம பார்த்துக்கணும். வேலையில இருக்கிறவன், ஒரு சீட்டில் வேலை செய்கிறவன், கவுண்டரில் வேலை செய்கிறவன், பேங்க்கு கேஷ் கிளர்க்கு, இந்த ஐடி ஆளுங்க கண்டினியூஸாக அந்த கம்ப்யூட்டரில், நேற்று ஃபுல் டே என்னுடைய கம்ப்யூட்டரில் போயிருக்கு. அது ஒரு ஒன்று மாற்றி ஒன்று ஏதோ ஒரு பிரச்சனை, 6 மணி நேரம் என்ன அறியாமல் நான் நடுநடுவில் எழுந்து கொஞ்சம் பின்னால் வரைக்கும் நடந்து போயிட்டு வந்து, ஆனால் கூட அது இன்னைக்கு அது ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால் இது ரெண்டு ஆசனங்களை மட்டும் ஒரு வயசுக்கு பிறகு முயற்சி பண்ணி நீங்கள் எல்லோருமே முயற்சி பண்ணலாம். படுக்கிறோம், எல்லோருமே படுக்கிறோம், அதனால் படுக்கையில் செய்யலாம். எனக்கு இவரை மட்டும் கார்த்திகேயன் அந்த ஆப்ரேஷன் ஆயிருக்கு ஹிப்பு ஜான போன், அதனால் எந்த அளவுக்கு சகஜமாக முடியுமோ அது மட்டும் செய்தால் போதும். சரி, ரெண்டு ஜட்டர பரிவர்த்தனாசனம், பவன முக்தாசனம், அதை சேர்த்துருவோம். நாளை நம்ம நாளையிலேருந்து ஒரு 10 நாள் ஒரு பேக்கேஜ் மாதிரி கண்டினியூஸாக இதை எல்லாத்தையும் செய்வோம். ஒரு 10 நாள் செஞ்சுட்டு இந்த கிளாஸை நம்ம முடிப்போம். அதுக்கு மேலே ஆசனங்கள்லாம் வேண்டாம். சர்வாங்காசன் வேணும்னா நான் ஒரு நாள் செஞ்சு காட்டுறேன், அவ்வளோதான். சரி, முடிக்கலாம்.